தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக மீண்டும் கே எஸ் அழகிரி நியமனம் செய்யப்படலாம் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாளைய தினம் காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவர் அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக மீண்டும் கே எஸ் அழகிரி நியமனம் செய்யப்படலாம் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செம்பருத்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் செம்பருத்தி, கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணே. மீண்டும் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக கே எஸ் அழகிரியை நியமனம் செய்யப்படலாம் என ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. அதாவது தமிழக காங்கிரஸ் மாநில நிர்வாகிகளும் புதிய மாவட்ட தலைவர்களும் புதிதாக நியமிக்கப்படுவதாக தகவலானது வெளியாகி இருந்தது. மேலும் 2018 நாடாளுமன்ற தேர்தல், அதனை தொடர்ந்து 2021 சட்டமன்ற தேர்தல், மேலும் 2022 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல் உள்ளிட்ட இந்த மூன்று தேர்தல்களையும் தமிழ்நாடு மாநில தலைவர் கே எஸ் அழகிரி தலைமையில் சந்தித்து தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருப்பதாகவும், மேலும் இந்த நேரத்தில் புதிய தலைவரை நியமிப்பதை விட மீண்டும் கே எஸ் அழகிரியே தலைவராக இருக்க வேண்டும் என்று பல்வேறு அதாவது மாவட்ட தலைவர்களும் மேலும் மாநில நிர்வாகிகளுடைய ஒரு கருத்தாகவும் இருக்கக்கூடிய காரணத்தினாலும் நேற்றைய தினம் டெல்லியில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு ஆலோசனை கூட்டத்திலும் புதிய தலைவர் நியமிப்பது தொடர்பாக ஆலோசனை கூட்டமும் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அதன்படி இன்னும் இரு தினங்களில், அதாவது நேற்றைய தினத்தில் நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இரு தினங்களில் வெளியிடலாம் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. அதன்படி நேற்றைய தினம் அஷ்டமி என்பதாலும் இன்றைய தினம் நவமி என்பதாலும் நாளைய தினம் சுபமுகூர்த்தம் தினம் என்பதால் மீண்டும் கே எஸ் அழகிரியே தலைவராக நியமிக்கப்படலாம் எனவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது ஒரு வட்டாரத்திலிருந்து. அதன்படி டெல்லியின் தகவலின்படி மீண்டும் தமிழகத்தின் காங்கிரஸ் கமிட்டி தலைவராக கே எஸ் அழகிரி நியமனம் செய்யப்படலாம் எனவும், மீதம் இருக்கக்கூடிய அந்த தமிழக காங்கிரஸ் மாநில தலைவர்களும் மாவட்ட தலைவர்களை மட்டுமே புதிதாக நியமிக்கப்படுவார்கள் தகவல் வெளியாகி இருக்கிறது. நாளைய மாலை அல்லது நாளை ஒரு 2 மணிக்கு மேலாக இதற்கான தகவல் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி செம்பருத்தி.